வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சமையல். இன்றைக்கி நம்ம அரிசி பால் கேசரி எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். இது ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டான ஒரு கேசரி. நான் கலர் பொடி சேர்க்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி குங்குமப்பூ சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா கலர் பொடி சேர்த்துக்கோங்க. நான் மீடியம் லெவலில் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எக்ஸஸாக வேணும்னா நீங்கள் கூட சேர்த்துக்கோங்க. வாங்க, இதை எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். அரிசி பால் கேசரி செய்ய தேவையான பொருட்கள்: அரிசி ஒரு கப். இங்கே பாருங்கள், அரிசியை நல்லா ரவை மாதிரி மிக்சியில் லைட்டாக அடித்து வச்சுருக்கேன். நீங்கள் அரிசியை நல்லா ஊற வச்சு ஃபேன்லேயே நல்லா காய வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உடனே ரவ ரவையாக வந்துடும். சர்க்கரை சீனி வந்து உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இதே அளவு ஒரு கப் சேர்த்துருக்கேன். ஒரு கப் பால். பாலில் பண்ணுறதுனால இது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கலருக்காக குங்குமப்பூவை மிதமான சூடு உள்ள பாலில் ஊற வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு, 2 ஏலக்காய், உலர்ந்த திராட்சை, கொஞ்சம் நெய். ஒரு பேனில் 2 ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். முந்திரி நல்லா பொன்னிறமாயிடுச்சு. இப்போ திராட்சையும் போட்டு தனியாக இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே நெய்யில் நம்ம அந்த அரிசியை ரவையாக்கி வச்சுருக்கோம்ல, அந்த அரிசியை தட்டி நல்லா வறுத்துருங்க. இப்போ கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இதோட கலர் இப்போ லைட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இது கூட பால் சேர்த்து வேக வைக்கும். ஒரு கப் தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் 1 கப் பால், 2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா இது அரிசிங்கிறதுனால கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். கட்டி விடாமல் அப்பப்போ லைட்டாக கிண்டி விடுங்க. நல்லா கட்டியாக ஆரம்பிக்குது. இன்னும் கொஞ்சம் வேகணும். இப்போ இது கூட 7 ஏலக்காய், குங்குமப்பூ, இந்த மாதிரி நல்லா கட்டியாக வந்த உடனே சீனி சேர்க்கலாம். சீனி கரைஞ்சிருச்சு. 1 சிட்டிகை உப்பு. ஸ்வீட் டேஸ்ட்டை ஹைலைட் பண்ணுறதுக்காண்டி 1 பிஞ்ச் உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் சேர்க்கலன்னா பரவாயில்ல. திராட்சை முந்திரியை சேர்த்துடலாம். கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒட்டாமல் பிரிஞ்சு வருது. இது வெந்துருச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பரான அரிசி பால் கேசரி ரெடி. உங்கள் வீட்லையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.